உடல் உறுப்புகள் வந்து இது மக மதப்புனால என் தாயார் இறந்தோன்னு பால் மாடு அதை மேய்க்க வச்சு செஞ்சதில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டமாக இருக்கு. இப்போ கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மடங்கிடுறேன். அது காரணம் பயிற்சி செய்யணுங்களே. ஆமாம் ஆமாம். ஆனால் நான் வந்து கூட்டிக்கிட்டு ஓட வேண்டிய கட்டமாக இருந்துச்சு அந்த பிள்ளையனால். ஆனால் எனக்கு வந்து என் மனசுக்குள்ள நோய் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம போய் ஒரு பிள்ளையை கட்டிருப்பார கூட்டிட்டு போய். அதனால நான் கூட்டிட்டு போக விரும்பலை, தாலி கட்ட விரும்பலை. ஆனால் எல்லாருமே தாலி கட்டி நல்லா இருக்குது. ஆனால் மனம் வந்து என்னை காதல் படுது, வற்புறுத்தி காதல் படுது. அப்போ ஆள் நல்லா இருக்குது, அஜித்துக்கு மாதிரி இருக்கு. வணக்கம் ஐயா. ஸோ வந்து இந்த தொழுநோயின் சொல்கிறது எப்போ உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு வந்து 67 சார். ஓகே. ஆரம்ப கட்டம் தொப்புள்ள வெள்ளை. ஓகே. என் வீட்டுக்கு 3 கிலோமீட்டரில் ராஞ்சன் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. என் தாயார் தான் மாத்தறையில் வாங்கிட்டு வருவாங்க. நான் சரியாக சாப்பிடலை சார். அப்புறம் படித்து முடிச்சுக்கிட்டு பஸ்ஸில் கண்டக்டராக போயிட்டேன். எங்கள் அண்ணன் பெரிய அதிகாரி இருந்தார் மாதிரி இல்லை. உடனே லைசன்ஸ் எடுத்து தனியார் வண்டியில் 6 மாதம் ஓடணும். அப்புறம் பிஆர்சியில் சேர்த்து விட்டார். அப்புறம் எனக்கு நரம்புல பாய்ச்சல் சார். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து வேலைக்கு போகணும்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் அதிகாரியாக இருந்ததுனால கும்பகோணத்துலேருந்து ஒரு ஆரை வந்து அந்த என்ஜிஓ சங்க மாநாட்டுக்கு பழனிக்கு வர அவர்கிட்ட எங்கள் அண்ணன் வந்து சார் கும்பகோணத்தில் பெரிய தனியார் மருத்துவமனை இருதயாண்டவர் மருத்துவமனை தொழுநோய் சுற்றுலா அந்தக்கார என் தம்பியை கொண்டு எங்கே சேர்த்து விடுங்க சார் அப்படின்னு இந்த ஆரையை தான் சேர்த்து விட்டார். ஆனால் இந்த நரம்பு வலி நெருக்கிறது ரொம்ப நாளாச்சு சார். அங்கே போனோடனே ட்ரீட்மெண்ட் கிருஷ்ணகிரி இல்லை பயங்கரமான ஹாஸ்பிட்டல். அப்போ டால்டா மைடுன்னு ஒரு மாத்திரை, அதான் நரம்பு வலியை கேட்கறது. ஆனால் மரபுனாலும் கெட்டுப்போம் சாப்பிட்டா. அப்புறந்தே இந்த டீப் மாத்திரை இருக்குல்ல, நான் அங்கே இருக்கும்போது அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. 12 வருஷம் அங்கே இருந்தேன். ஆனால் எல்லாம் சௌகரியமாய் வந்துட்டேன். உடல் உறுப்புகள் வந்து இப்போ இது மத மதப்புனால என் தாயார் இறந்தோன்னு பால் மாடு அதை மேய்க்க வச்சு செஞ்சதில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டமாக இருக்கு. இது வந்து இது இது வந்த உடனே கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணல. பண்ணலை. அதான் ஆரம்ப கட்டமே தொப்புள்ள வெள்ளதே சார். ஓகே ஓகே. அதையும் நான் குளிக்கும்போது ஊரணியில் பார்த்தேன். அப்போ 8வது 9வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம். தொப்புள்ள வெள்ளதான் சார் வந்துச்சு. ஓகே ஓகே. உடம்பெல்லாம் ஜம்முன்னு சார். நான் மருந்து சாப்பிடல சார். ஓகே ஓகே. என் தாயார் மெனக்கட்டு வாங்கியாந்து கொடுப்பா. என் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டரில் கலாஞ்சனை ஹாஸ்பிட்டல் ஆனந்தூர் வெள்ளக்காரர் நல்லா எடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். நான் கஷ்டமே இல்லை சார். ஓகே ஓகே. எப்படியே இருக்கேன் சார். ஸோ அதனால கல்யாணம் பண்ணலை. ஆ பண்ணல. ஸோ இப்போ நீ உங்கள் வயசில் பசங்கள்லாம் உங்களை எப்படி பேசுவாங்க, எப்படி எப்படி அவமானப்படுத்திருக்காங்க? அது வந்து என்னுடைய பழக்கத்தினால நான் தேவட்ட நான் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணல. 74 வயசாகுது. நான் பிறந்து இங்கேருந்து சுற்றுறதுனால அனைத்து சமுதாயமும் என்கிட்ட நெருங்கிய பழக்கம். நோயை பற்றி நினைக்க மாட்டான் இல்லைங்க கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ஆ ஏகப்பட்டால் தேவட்டில் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதிலே மெஜாரிட்டி வந்து முஸ்லீம் தான். நான் இந்து, இசைவேளாளர் ஜாதியில் கலைஞர் ஜாதி கட்சிக்காரன். தேவோட்ட வடக்கொண்டிய திமுக பிரமுகராக இருக்கேன். கட்சியில் பொருட்களையெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இஸ்லாமிய மக்கள் எனக்கு ஓபர் நெருக்கம் தேவோட்டையில். இப்போ சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் வந்து உங்களை பார்க்குற பார்வை எப்படி இருக்கும், அதை வந்து வருத்தப்பட்டுருக்கீங்களா? அதாவது அதே இல்லை, நம்மளை எதையுமே பார்க்க மாட்டாங்களே. என்னை வச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுங்க, அதெல்லாம் கிடையாது. அதாவது அது காரணம் வந்து நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை. என்ன ஒரு நோயாளியா இருக்க மாட்டான். நான் படித்தவன், புத்திசாலி. அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்றாங்கல்ல, எல்லா வேலையும் நான் பார்த்து கொடுத்த தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து ஆதி ஆஃபீஸ் வர. அதனால நம்ம நோயாளிங்கிறத ஆனா பெரும்பெரும் பழக்கம் எனக்கால். இந்த தேவட்ட ஒன்றிய சேர்மன் பிர்லா கணேசன் தேவரியா என் பஞ்சாயத்தன், அவர்தான் எனக்கு மெயினான ஆளு. எங்க பிரசண்ட் என் கையில தாத்தா பஞ்சாயத்துல. நம்ம நினைக்க மாட்டான்.
நினைக்க மாட்டாங்க. இப்ப வந்து நீங்க வந்து பொதுமக்கள்லாம் வந்து உங்க நல்லா எல்லாம் பழகுவான்றீங்க, பஸ்ல பயணம் பண்ணும் போதெல்லாம் எப்படி உங்களை பார்த்து பார்வை எப்படி இருக்கும்? எதையுமே பாரு, பக்கத்துலயே உட்காந்து வச்சிருக்காங்க. அது முன்னாடி சார் அதெல்லாம், இப்ப அதெல்லாம் கிடையாது சார். நான் பஸ்ல ஏறுறேன்னா அவங்களே எந்திரிச்சு உட்காருக்கலையா, அப்புறம் அவர் உட்கார்ந்து வரும். இந்த தொழுநோய்ன்றது அடுத்த பரவாயில்ல பரவாயில்ல. தொழுநோய் வந்து ரத்தத்துல பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா பரவும், நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல பரவாயில்ல. பிளட்ல பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உடல் உறவு கொண்டா யாரு மனைவியோடனா கண்டிப்பா ஒட்டிக்கிறோம். நெகட்டிவ் ஆச்சுன்னா கிடையாது. நான் வந்து கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்ல 12 வருஷம் இருந்து நெகட்டிவ் ஆன உடனே நான் வரமாட்டேன். அங்கேயே வேலை சாப்பாடு சம்பளம் எல்லாம் டாக்டர்கிட்ட ஓப்பில் சீட் எழுதி மாத்திர சீட்டு டாக்டர் மேசையில் ஒரு 15 பேரை இளைஞர்கள். அப்ப எனக்கு வயசு வந்து 36. எல்லா இளைஞர்களும் வந்திருக்க மாட்டேங்க எங்க ஊருக்கு. அங்கேயே கும்பகோணம் என்னாலே ஒரு பெண்ணுக்கு கூட நோய் உண்டாச்சு. ஒரு பொண்ணுக்கு நோயே உண்டாச்சு. தொழுநோய்னா அது வெளிப்படையா தெரியல. அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதை இறந்து வச்சு மக்கள்லாம் கொடிச்சு வாங்கிறாங்க. என் வீடு பக்கத்து வீடு பக்கத்து வீடு. இப்போ பொதுமக்களுக்கு இது மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மக்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை பணக்காரன் ஆகணும், பெரியாளாக வரணும், இவ்வளோ பெரிய நான் சின்ன அப்படின்ற வேறுபாடோட போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு எது மாதிரி சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? எதை பொதுமக்கள் வந்து இப்ப உள்ள மக்கள் வந்து பரவாயில்ப நீங்க பெரியாரு, நான் பெரியாரு, நான் பணக்காரன், நீ ஏல, இது மாதிரி காலகட்டத்துல போயிட்டு இருக்கீல்ல நீங்க? அதே நம்மளுக்கு வந்து நம்ம பெரியாளா வரணும்னு நம்ம விரும்புறது இல்ல. என்னால முடிஞ்ச மக்களுக்கு சேவை செய்யணும். சேவை என்னன்னா பணத்தாலே இல்ல. அந்த ஆதி ஆபிசு தாலி ஆபிசு விஜய ஓரும் இதற்கான போறாங்கல்ல, படிக்க சின்னங்கள் இருக்குல்ல, நம்மளுக்கு தான் நம்மளுக்கு வேண்டிய செலவுகளும் கொடுப்பாங்க. நான் வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன். ஸோ வந்து பொதுமக்களுக்கு இப்பெல்லாம் வந்து ஒருத்தன் அடிக்கிறது, ஒருத்தன் திட்டுறது, ஒருத்தன் வெட்டுறது, இது மாதிரிலாம் காலகட்டத்தில் போயிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து இப்பெல்லாம் ஆமாம் அடிபட்டு இப்போ வந்து இந்த அளவுக்கு பொறுமையாக பேசுறீங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயம். அதுக்கு காரணம் என்னட்டா, நான் 74 வயசுலேயே எங்கள் ஊருக்கும் தேவோட்டைக்கும் 6 கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தேன். அனைத்து சமுதாயத்திட்டையும் நெருக்கமானால் ஓகே சமுதாயம் எத்தனை சமுதாயம் இருக்கோ அனைவற்றையும் நெருக்கமானால் யார்கிட்ட எந்த கருத்து வேறுபாடு வச்சுக்க. நான் கருத்து வேறுபாடு இருந்தால் ரோட்டையும் நடமாட முடியாது, அடிச்சு வச்சிருக்காங்க. நான் நெருக்கமானால் அனைத்து சமுதாயம் இருக்கு. எது மாதிரி சாப்பிட்றீங்க? சாப்பாடு சாப்பாடு சார், மத்தியானம் தேவாட்ட போவேன் சார். காலையில் ரெண்டு மூணு டீ சாப்பிட்றேன். வேற பஸ்டாண்டில் அம்மா உணவு போயிடுவேன். 10 ரூபா சாப்பாடு தூக்கு சட்டியை கொட்டிடுது. 2 தைச்சாலை 3 6 வாங்கிட்டு வந்துடுவேன். நைட் சாப்பிட்டுருவேன். என்றாலும் நம்மளுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு இருக்கு. அங்கே போனால் ஃப்ரீயாக சாப்பிடலாம், சுதந்திரமாக. ஆமாம். ஹோட்டல் போனால் 150 ரூபா. ஆமாம். இது 16000 ரூபாய் முடிஞ்சு வச்சு. இப்போ வீட்டாளெல்லாம் உங்களை சேர்க்கலையா? இல்லை, எனக்கு எங்கள் அண்ணன் மரியாதையாக இருந்தார். அவர் 12 வருஷமா இறந்துட்டார். எங்கள் அண்ணன் முன்னாடி இப்போ ஒரு மாதிரி ஆகுது. அவர் காரைக்குடி. அதெல்லாம் என் மகள்லாம் நல்லா பார்ப்பாங்க. எங்க வீட்டுல எந்த கருத்து வர முடியும். இப்ப வந்து தீபாவளி எழுத்தவுடனே நாட்டுசங்கன்ற ஒரு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுது. அங்க போய் 3 நாளா இருந்து அங்க அவங்கெல்லாம் இல்ல வசதியா அக்காலாம் 16000 ரூபா பென்ஷன் வாங்குது. பிரச்சனை செத்ததுனால அம்மா எங்க வீட்டுக்கு யாரும் நினைக்க மாட்டாங்க. அடுத்த வீட்டுல நினைக்கல, ஊ யாரு நினைக்க? இப்ப நீ வீட்டோட இல்ல, வெளியே வந்துட்டீங்க? இல்ல சார், நான் ஊர்லயே இருக்கேன். ஊர்ல இருக்கு. வெளிமுத்தி. வெளிமுத்தி தேவோட்டை ஒன்றியம் தேவதாரி பஞ்சாயத்து வெளிமுத்தி. வெளிமுத்தி தான் இருப்பீங்க. ஓகே ஓகே, சேம நன்றி நன்றிங்க. சார் கும்பகோணம் ஹாஸ்பிட்டல் சார், இந்த பயிற்சியெல்லாம் அப்படியே மெழுகு இது இருக்கு. அதுல கை ரெண்டே அமுக்கணும் பிசியோதெரபிக்கல. அந்த இது அனுப்பி அங்க பயிற்சி என்ன கேட்டு அங்க நீட்டான அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நான் வரமாட்டேன்ட்டேன் சார். ஆனா கிளப்பிட்டேன் சார். 15 நான் ஒரு கொஞ்சம் வயசு பையன்கால 15 பேரை கலப்புனா இது நான் வந்திருக்க மாட்டேன் சார். அங்கே சார் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் 3 நேரம் சாப்பாடு ஃப்ரீ, கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ்ஸு, கிறிஸ்துமஸுக்கு விருந்து எல்லாம். எனக்கு
எங்கள் மாதிரி படித்தவங்களுக்கு மட்டும் டாக்டரை ஓபியில் மொத்தம் 9 டாக்டர், 24 கன்னியாஸ்திரி, 12 நர்ஸு, என்ன ஓய்வுமா? அப்போ அழகாக இருப்பேன் சார், நான் ஆள் கருப்பாக இருந்தாலே எல்லாமா வச்சுருந்தாங்க சார். ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை